வணக்கம் எல்லாத்துக்கும், காலை வணக்கமுங்க. நான் ஒட்டஞ்சித்தனம் மஜை கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்கீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்தனத்தில் தாங்க இருக்குது, வேறு எங்கேயும் கிளைகள் இல்லைங்க. இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும்தாங்க நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ ஜாதகம் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம், கவர்மெண்டில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம், இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் எல்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ குறிப்பாக இந்த டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க நம்மள்கிட்ட. அதே மாதிரி பார்த்தீங்கனாலே நமக்கு எல்லா மாவட்டங்களும் வந்து சுத்தமாக சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாமே அனுப்பிச்சு விட்டுட்டுருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸுக்கு வர வேண்டியது இல்லைங்க. உங்கள் பொண்ணுகளுக்கு பயணங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னும் நம்பர் 90 92 94 26 31ங்க, ரெண்டு நம்பர் இருக்குதுங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு உங்கள் பொண்ணுகளுக்கு பசங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 வாட்ஸ்அப் கொடுத்துருக்குற நம்பருக்கு உங்கள் பையனுக்கு ஜாதகமாக இருந்தாலும் ஃபோட்டோ பயோட்டோட மூணையும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சி விட்ருவோங்க. நீங்கள் நேரடியாகவே பார்த்துக்கலாமுங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே அந்த ஏரியாவில் இருக்கிற ஜாதகமே நம்மகிட்ட நிறையா இருக்குதுங்க. அதனால் இந்த மேட்ரிமோனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் முடிகிற தருவாயில் இருக்கிறாங்க. நிறையா மேரேஜ்கள் முடிஞ்சு நிறையா சுழிச்சமாக இருக்காங்க. நேற்று கூட எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்ருந்தாங்க, இந்த மாதிரி நம்மளில் 15 பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை ரெடி ஆயிடுச்சு தம்பி, பல்லடம் தான் மாப்பிள்ளை, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போதே காலையில் ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதனால தான் வந்தோடனே அந்த வீடியோவை போட்டு விடலாம் அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் வர்றேன். இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துங்க உங்கள் பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க. அது எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஜாதகமே நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க, திருப்பூர், பல்லடம், அதே மாதிரி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டைங்க, அதே மாதிரி கரூர், நாமக்கல், சேலம், இந்த மாதிரி குடிமங்கலமுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர், சின்ன தாராபுரம், பெரிய தாராபுரம், இந்த மாதிரி ஏரியாவிலேயே நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்டூர், இந்த சைடுந்தெல்லாம் நிறையா நமக்கு ஜாதகம் அனுப்பிச்சுட்டு இருக்குங்க. சென்னையில் ஒர்க் பண்ணுற பசங்க, அங்கே ஃபேமிலியோட செட்டில் ஆனவங்க, அவங்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவில், இங்கிலீஷ், யூஎஸ்ஏவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜாதகமாக எனக்கு நிறையா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. எந்த மாதிரி நீங்கள் கான்செப்டில் இருக்கீங்க, எந்த மாதிரி பசங்க பொண்ணு வேலை பார்க்குறாங்க, எந்த மாதிரி பிஸ்னஸ் மாப்பிள்ள வேணும் அப்படிங்கிற முதல் கொண்டு நம்மகிட்ட நிறையா ஜாதகம் கைவசம் ஆண்டவனோட நிறையா இருக்குதுங்க. உங்களுக்கு பொண்ணுகளுக்கு பையன்களுக்கு திருமணம் நடக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பை நம்ம அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி அஜய் குங்கு மேட்ரிமோனி அப்படின்னு நினச்சிங்கனாலே என்னோடய டீட்டெயில் எல்லாமே வந்துடுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கனாலே யூடியூப்லேயும் பேசியிருப்பணுங்க, 500 வீடியோக்கு மேலே பேசியிருப்பணுங்க, அதுலேயும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோட அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியது இல்லைங்க. அனுப்பிச்சி விட்ட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கே அனுப்பிச்சி விட்டேன். நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரிக்கே பேசிட்டு நீங்களாகவே நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி, பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வேணாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கல்யாணத்தை நீங்களாகவே முடிவு பண்ணிக்கலாமுங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் ஃபோட்டோ பயோட்டோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க. ஆண்டவனால் உங்கள் பொண்ணுகளுக்கு பயணம் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு சொல்லிங்க. நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. அதனால் நிறையா காரியங்கள் முடிஞ்சுக்கிட்டுருக்கிறாங்க. இப்போ பொண்ணுகளுக்கும் பயணத்துக்கு வரணும்னு பார்க்குறேன். மறக்காமல் இப்போ ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சித்தனம். எப்போ பேசுகிறாலுமே ஒரு சின்ன கான்செப்டுங்க. இப்போ 10th+2 ரிசல்ட்டெல்லாம் வந்துச்சுங்க. அது வீடியோ நான் எல்லாமே பார்த்தனுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுகள் பசங்கள்லாம் நல்லா மார்க் எடுத்திருக்காங்க. அந்த ஆண்டவனவர்களாக நல்லா மார்க் எடுத்திருக்காங்க. இதில் உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கணுங்க. இந்தளவுக்கு மார்க் எடுக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க எல்லா குழந்தைகளுமே. இதில் யாருமே படிக்காத குழந்தை யாரும் எல்லாமே படிப்பு படிக்கிறாங்க. இதுக்கு ஆசிரியர்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு நல்ல மார்க் எடுத்து கொடுத்த ஆசிரியர் பொதுமக்களுக்கும் பெற்றவர்களுக்கும் அந்த ஆண்டவனர்களால் நல்லதை நான் நல்ல முறையில் இருக்கட்டும் நான் வேண்டிக்கிறேங்க. அதே மாதிரி இப்போ என்ன கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அறிவை கொடுத்துங்க, புத்தி கொடுத்து படிக்க வச்சு ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு கலெக்டராகவோ, ஒரு என்ன சொல்கிறதுங்க, பெரிய பெரிய போஸ்டிங்கில் நம்ம குழந்தைகள் வரணும்னு என்னோடய ஆசைகள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 100% நல்லா படிக்க வைங்க, நல்லா நல்ல அறிவுரைகளை சொல்லிக் கொடுங்க. வீட்டில் இருக்க பெற்றோர்கள் அதே மாதிரி ஆசிரியர்கள் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் அவங்க பொண்ணுக ஒரு வாத்தியாராக, டீச்சராக, ஒரு போலீஸ் அதிகாரியாக,
என்ன அவங்க படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களோ குழந்தைய அந்த ஆசையில் நிறைவேற்றுங்க. அப்படி தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க, நல்ல ஒரு வழித்தடத்தை காட்டுங்க. அவ்வளோதாங்க என்னோடய ஆசை. ஏன்னா எனக்கு அவர் 55 வயசு 50 வயசு ஆக போதுங்க. அதனால் எங்களுக்கெல்லாம் அப்பா அம்மாவெல்லாம் அந்தளவுக்கு படிக்க வைக்கலைங்க. அதனால் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதனால் அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை நிறைநீட்டுக்குவோங்க. அப்படின்னாங்க நான் வேண்ட கொடுங்க. நன்றி வணக்கம்ங்க. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மனசார மன்னிச்சுக்குங்க. அதே மாதிரி நல்லா பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். அஜய் குங்குமேட்டன் நீங்கள் கொட்டஞ்சித்தரம்.